ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு விஜய் மீடியா. மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி 25 நாளுக்கு மேல ஆயிருச்சு. இப்ப மாஸ்டர் படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் பத்தி பாக்கலாம். மாஸ்டர் படத்துல எந்த சீன்லாம் எப்படி சிம்பாலிக்கா பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல விரிவா பாக்கலாம். நீங்க தளபதி விஜய் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க தளபதி விஜய் சார் நடிச்ச மாஸ்டர் படத்தை பத்தின நிறைய டீடைல்ஸ் மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம தளபதி விஜய் சாரோட 64வது படம் தான் மாஸ்டர் அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அந்த விஷயத்த ரொம்ப தத்ரூபமா காட்டியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி படத்துல ஓட்டுற காரை பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட்ல 3288 அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல 32 ரெண்டால மல்டிபிள் பண்ணா 64 வரும். அப்படி இல்லைன்னா லாஸ்டா 8x8 அப்படின்றதையும் மல்டிபிள் பண்ணா 64 வரும். இதைத்தான் சிம்பாலிக்கா 3288 அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்பர் பிளேட்ல நேரடியா தளபதியோட 65 படம் 64 அப்படின்னு நேரடியா காட்டாம இப்படி காட்டுனது ரொம்பவுமே வித்தியாசமா இருந்துச்சு. அடுத்து இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில 63 பேருங்களும் கைதியா இருப்பாங்க. அந்த படத்துல அவங்களே சொல்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த இடத்துல இருந்த கைதிகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 63. 64 எப்படிடா வரும் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். அது வேற யாரும் இல்ல, நம்ம தளபதி விஜய் சார் தான். அது எப்படின்னா, இவனுங்க எல்லாருமே கைதிங்க, நம்ம தளபதி விஜய் சாரோ ப்ரொஃபசர், எப்படி கரெக்டா இருக்கும்? இங்க தான் நம்ம படத்தோட லாஸ்ட் சீனுக்கு போகணும். அந்த சீன்ல நம்ம தளபதியும் கைதியா காட்டி முடிச்சிருப்பாங்க. அந்த 64வது கைதி யாருமே இல்லைங்க, நம்ம தளபதி விஜய் சார் தான். அடுத்து மாஸ்டர் படத்துல எல்லா மாஸ் சீன்லயுமே விஜய் சேதுபதி வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. படத்தோட ஸ்டார்டிங்ல நாகர்கோயில் 2002 அப்படின்னு போட்டுதான் படத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 2002 அப்படின்ற டைம் லைனை மென்ஷன் பண்றதுக்காக, விஜய் சேதுபதி ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் 15 வருஷமா இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு லாரிக்கும் 500 ரூபாய் தரணும் அப்படின்ற சீன்லயும், போலீஸ் ஸ்டேஷன் பதிவேடுலையும் எடுத்து பார்த்தோம்னா 2002 2003 வரைக்கும் அப்படின்ற மாதிரி டைம் லைன் போட்டிருப்பாங்க. 15 வருஷம் கழிச்சு விஜய் சேதுபதியை காட்டும் போது 2019 அப்படின்ற இயரையும் கரெக்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப டைம் லைனையும் இயரையும் கரெக்டா படத்துல கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. படத்துல தளபதி விஜய்க்கும் விஜய் சேதுபதிக்கும் ரெண்டு ஒற்றுமையே காட்டியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவர்கிட்டயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, தளபதி விஜய்கிட்டயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா தளபதி விஜய் சார்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க, விஜய் சேதுபதி கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கெட்டவங்களா இருப்பாங்க. அடுத்த ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலர் பகுதியை ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுவாங்க. தளபதி விஜய் சார் வாய்கிட்ட துடைக்கிற மாதிரியும், விஜய் சேதுபதி எப்படி யூஸ் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லன்களை எல்லாம் கொன்னதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை எல்லாம் துடைக்கிற மாதிரியும் காலரை யூஸ் பண்ணுவாரு. இந்த ரெண்டு ஒற்றுமையுமே கடைசி வரைக்கும் ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கும். படத்துல விஜய் சேதுபதி அந்த சின்ன பசங்களை கொன்னதுக்கு அப்புறமா தான் தளபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் இருக்க மோதலே ஸ்டார்ட் ஆகும். அப்ப தளபதி அந்த ரெண்டு பசங்களையும் இருந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருப்பாரு. பசங்க நம்ம கிட்ட சொல்ல வந்தப்ப நம்ம குடிக்காம இருந்திருந்தா அந்த பசங்களை காப்பாத்தி இருக்கலாம், குடிச்சதுனாலதான் முடியாம போச்சு. அது மட்டும் இல்லாம பசங்க கால் பண்ணும்போது பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாரு தளபதி விஜய் சார். பாட்டு கேட்டுட்டு இருந்ததுக்காட்டிதான் போனை எடுக்க முடியல அப்படின்னு இந்த ரெண்டு காரணத்தையும் அவரு முக்கியமா எடுத்துப்பாரு. இந்த ரெண்டு விஷயத்தாலதான் பசங்களை நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாட்டில தூக்கி டிவியை உடைப்பாரு. அந்த ஒரே சீன்ல தளபதியோட ரெண்டு காரணத்தையும் விட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வர சீன் எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, தளபதி குடிக்கிற மாதிரியோ பாட்டு கேட்கற மாதிரியோ எந்த ஒரு சீனுமே வச்சிருக்க மாட்டாரு லோகேஷ் கனகராஜ். சரி, ஓகே நண்பா, மாஸ்டர் படத்துல இந்த ஹிடன் டீடைல்ஸ்லாம் நீங்க கவனிச்சிங்களா அப்படின்றத உங்களோட கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தளபதி விஜய் சாரோட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நியூஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐகனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களை தேடி வரும். சரி, ஓகே, மாஸ்டர் படத்துல இன்னும் சில ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி அந்த வீடியோவுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.